அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபீன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படிங்கிறவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை வந்து இந்தியாவுடைய வாரன் பஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து புதுசாக ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனியை வந்து தொடங்க போகிறாரு. அதோட விவரங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் அவர் எவ்வளோ முதலீடுகள் செய்ய போகிறாரு, அந்த கம்பெனியுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னே சொல்லியிருந்தேன், இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து இந்தியாவுடைய வாரன் பஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரன் பஃபர்ட் அப்படிங்கிறவரை தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உலக பணக்காரர்களில் வந்து முதல் இடத்துலையும் அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துலையும் வந்து மாறி மாறி இருந்துட்டு இருந்தார். இந்தியாவில் அவரை போலவே வந்து இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய பணக்காரராக வந்து இருந்துட்டு இருக்காரு. இவரோட முதலீட்டு முறைகளை வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில இவர் வந்து புதுசாக வந்து ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை வந்து தொடங்க போறாரு. அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஜீரோதாவோட அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் ஜீரோதோடைய தமிழ்நாடு பார்ட்னரான எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முதலீடு செய்யணும் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களோட ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஜீரோதா வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். எங்களோட ஆஃபீஸ் வந்து சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஊட்டி, தருமபுரி மற்றும் பாண்டிச்சேரி இந்த இடங்களில் வந்து இருக்குது. சார், இப்போ இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் வந்து அவரோட ஆரம்ப காலத்தில் அவரோட இன்வெஸ்டிங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இவர் வந்து மார்க்கெட் 1985 அந்த இயரில் வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரைக்கும் தான் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். 1985 சென்செக்ஸோடைய அந்த ட்ரேடிங் மதிப்பு பார்த்தீங்கன்னா 145 வரைக்கும் தான் வந்து இருந்தது. இப்போ டிப்போ அந்த சென்செக்ஸோட மதிப்பு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 54,500 அந்த ரேஞ்ச் பக்கம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து மல்டிபிள் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணார், அதனால் மார்ஜினல் ப்ராஃபிட்டும் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்ஸும் அப்புறம் இவருடைய யுக்திகளும் பயன்படுத்தி வந்து இவர் டைட்டனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ இவர் டைட்டனில் இன்வெஸ்ட் பண்ண அந்த டைட்டனுடைய மதிப்பு வந்து 1000 கோடிகளாக வந்து அவருக்கு அதிகரித்தது. இப்போ அவர் டைட்டனில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலயமா அவர் எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிச்சார் அப்படிங்கிறத ஒரு மதிப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் ஷேரை வந்து 5 ரூபாய்க்கும் குறைவான விலையில தான் வந்து வாங்கினதாக வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 5 கோடி ஷேர்ஸ் பக்கம் இவர் வந்து 2003 வந்து அந்த டைட்டன் கம்பெனியோட ஷேரை வந்து வாங்கினதாக வந்து சொல்லப்படுது. ஆனால் இப்போ அந்த கம்பெனியோடைய அந்த ஷேருடைய மதிப்பு வந்து 6500 to 7500 கோடிகளாக வந்து அதிகமாகிருக்கு. இப்போ அந்த டைட்டன் கம்பெனியோட ஷேர் வந்து கிட்டத்தட்ட 1775 to 1850 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், 5 ரூபாய் இருந்த ஷேரோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 1775 to 1850 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால அவருடைய முதலீடு வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூஎஸில் இருக்கிற ஒரு முன்னணி மேகசின் வந்து இவருடைய எஸ்டிமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த்து, அதாவது மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 34,350 கோடிகளாக வந்து இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க July 2021 இந்த இயரில். சரி, இப்படி எல்லாருக்கும் பிரபலமான இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை வந்து தொடங்க போகிறாரு. இவருக்கு வந்து ஏர்லைன் செக்டரில் வந்து நிறைய ஈடுபாடுகள் உண்டு. ஸோ இப்போ ஏர்லைன் செக்டரில் லிஸ்ட்டாக இருக்கிற சில கம்பெனியை பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதில் ஜெட் ஏர்வேஸ், ஸ்பைஸ் ஜெட்டு, இண்டிகோ இதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஜெட் ஏர்வேஸ் நம்மளுக்கு தெரியும், இப்போ டெம்பரவரியாக வந்து அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, பட் ஸ்டேஷ் எல்லாமே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்தியாவில் இருக்கிற அந்த ஏர்லைன் செக்டர்ஸ் எல்லாமே வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இந்தியாவில் இருக்கிற ஏர்லைன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஃபியூயல் ரேட்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனியோட செக்டர் எல்லாமே வந்து தடுமாற்றத்தில் தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸோடைய பாதிப்பின் காரணமாக வந்து சில நாடுகளிலேருந்து ஏர் ட்ராவல் எல்லாமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. இதனால் அந்த செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து அதிகமாக கடன்கள் வந்து பெருகிட்டே இருக்கு. அதே போல் லாஸும் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு இந்த கொரோனா வைரஸின் காரணமாக வந்து. இந்த கொரோனா வைரஸோடைய பாதிப்பின் காரணமாக வந்து சமீப காலத்தில் வந்து இந்த ஏர்லைன் செக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இந்த மாதிரி சூழ்நிலைமையில வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் வந்து இப்படி ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனியை வந்து தொடங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. அதோடைய பின்னணினா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வரும் நாட்களில் இந்த ஏர்லைன் செக்டருடைய வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறதின் காரணமாக வந்து அந்த ஒரு தூண்டுதலின் காரணமாக வந்து இவர் வந்து இந்த செக்டருக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறாரு. ஸோ இவர் வந்து இந்த ஏர்லைன் செக்டர்கள் வந்து வரும் நாட்களில் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும், காமன் பீப்புள் எல்லாமே வந்து இந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஸோ அதனால் இது வந்து நல்லா வந்து மேலே போகலாம், டிமாண்ட் வந்து இந்த செக்டரில் இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ அதனால் இவர் ஆகாசா ஏர் அப்படின்னு ஒரு ஏர்லைன் நிறுவனத்தை வந்து தொடங்க போகிறாரு. அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இவர் இந்த ஏர்லைன் கான்செப்டுக்குள்ளே வந்து அடியெடுத்து வைக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஏர்லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் ஏர்லைனாக என்ன அப்படின்னா, சாதாரண பொதுமக்களும் வந்து மிக குறைந்த விலையில் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இந்த ஃப்ளைட் டிக்கெட்டோட விலைகளும் வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த ஃப்ளைட்ஸும் வந்து குறைவான விலைக்கு வாங்கி அதை பொதுமக்களுக்கு பயன்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஏர்லைனோடைய பேராக வந்து ஆகாசா ஏர்லைன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இவர் இதெல்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 265 கோடியிலேருந்து 275 கோடி வரைக்கும் அவர் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 40% ஆஃப் ஸ்டேக்கை வந்து இந்த கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. லீஸ் கான்செப்ட் மாடலில் வரும் 4 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 70 ஃப்ளைட்ஸ் வந்து வாங்க போகிறதா வந்து சொல்லப்படுது. இந்த கம்பெனியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்து பெங்களூர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ அந்த ஏர்லைன் வந்து எப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, மற்ற விவரங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து December 2021-2022 அந்த ரேஞ்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டில் வந்து 150 பேசஞ்சர்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்லைன்ஸ் தொடங்கிறது தொடர்பாக வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறைகள்கிட்ட வந்து ஒரு NOC வந்து வாங்கிட்டதாகவும் வந்து சொல்லப்படுது. NOC-னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதிகமாக அவர் வாங்கிட்டதாக வந்து சொல்லப்படுது. ஆல்ரெடி இந்த துறைகளில் வந்து ஃபார்மல் எம்ப்ளாயீஸாக வந்து இருந்தவங்க, அதே போல் வேறு ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் வந்து இந்த ஏர்லைனில் வந்து பணியமர்த்த போகிறதா வந்து சொல்லப்படுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த கம்பெனி தொடங்கினதுக்கப்புறமா இந்த கம்பெனியோட வளர்ச்சியும் இது சார்ந்த துறையோட வளர்ச்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே போல் மார்க்கெட்டில் இருக்கிற ஏர்லைன்ஸ் கம்பெனியோட விலைகளில் வந்து என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நாங்கள் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய இன்வெஸ்டராக வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து இருக்கார். அவர் வந்து முதன்முறையாக இப்படி ஒரு ஏர்லைன்ஸை வந்து தொடங்குறதுனால அந்த கம்பெனியை பற்றின விவரங்களும் அதில் அவர் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதுக்கு உண்டான காரணங்களும் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நீங்களும் இந்த நிறுவனத்தை பற்றியும் ஏர்லைன் சம்மந்தப்பட்ட செக்டர்ஸை பற்றியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஜீரோதா அக்கௌண்ட்டை எங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் இலவசமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த ட்ரைனிங் வந்து ஜீரோதா பிளாட்ஃபார்ம் டெமோ, பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டுட்டோரியல், ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமு, இன்டர்மீடியட்டு, அட்வான்ஸ்டு, அப்புறம் எவ்ரிடே வந்து லைவ் மார்க்கெட் இன்ட்ரடியூஸ் செஷன்ஸாக வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த கோர்ஸ் எல்லாமே இலவசமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து கேம்சிக்ஸ்லேருந்து ஸ்ட்ராட்டஜிலேருந்து எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படிங்கிற யுத்திகள் எல்லாத்தையும் இலவசமாக வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை எங்களுடைய ப்ரோக்கரேஜ்லேருந்து ஓப்பன் பண்ணி இந்த பெனிஃபிட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட இந்த புது முயற்சியை பற்றி நாங்கள் கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இதே போல் பயனுள்ள வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.